ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு சமயம் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்த ஒரு பக்தர் என் மனைவி எப்போ பாரு உடம்பு சரியில்லை தலைவலிக்கிறதுன்னு படுத்துண்டே கிடைக்கா சமையல் பண்ணுறதே இல்லை குழந்தைகளையும் பார்த்துக்கிறதே இல்லை அப்படின்னு எல்லாம் அடுக்கடுக்காக பத்திரிக்கை படிச்சுட்டே போனார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பெரியவா இதையே உன் ஸ்நேகிதர்கள்கிட்ட சொல்லிப்பார் சம்சாரத்தை டைவர்ஸ் பண்ணுன்னு உபதேசம் பண்ணுவாள் உன் பந்துக்கள் கிட்ட சொல்லிப்பார் அவள் கடைக்கா கழிச்சட அவளை பிறந்தாத்துக்கு அனுப்பிட்டு வேறு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவா ஜோசியர்கிட்ட போய் கேட்டுப்பார் ராகுதசை கேது தசை பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுவா டாக்டர்கிட்ட போனால் எக்ஸ்ரே இரத்த பரிசோதனை இசிஜி அப்படின்னு விதவிதமாக டெஸ்ட் எடுக்க சொல்லி ஒரு பக்கம் நிறைய மருந்து மாத்திரை எழுதி கொடுப்பார் சொந்தக்கார பாட்டியை கேட்டுப்பார் உனக்கு திருஷ்டி தோஷம் செய்வினை ஆபிச்சாரம் இருக்குது மந்திரவாதிகிட்ட போன்னு சொல்லுவா சரி என்கிட்ட வந்த என் சம்சாரத்துக்கு உடம்பு குணமாகணும்னு நீ என்கிட்ட கேட்கவே இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லை அடித்து வரட்ட தயாராகிட்டேன்னு சொல்ல வந்திருக்க அப்படி தானே அப்படின்னார் பெரியவா பக்தர் மென்று விழுங்கினார் சரீரத்தோட உள் உறுப்புகளை தானே எக்ஸ்ரே எடுக்க முடியும் நெஞ்சில் ஓடுற எண்ணங்களை கூட அப்படியே படம் பிடிச்சு எடுக்க முடியுமா என்ன இங்கே பாரு சம்சாரங்கிறவோ வாழ்க்கை துணை அவளுக்கு உடம்புக்கு வந்துட்டா அவளை கவனிக்கிறது உன்னோட கடமை இத்தனை நாள் உனக்கு சோறு வடித்து போட்டிருக்காளே உன் பங்கு பங்கெடுத்துட்டுருக்காள் அவளும் ஒரு ஜீவன் தானே உனக்கு கொஞ்சமும் பச்சாதாபமே இல்லையே எத்தனை கல் மனசு உனக்கு நீ இனிமேல் தரிசனத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னார் பெரியவா பக்தர் தலையை குனிஞ்சின்றார் அவருக்குள்ள ஏதோ ரசவாதம் நிகழ்ந்துட்டு இருந்தது என்ன மன்னிக்கணும் எனக்கு இவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கப்படாது பத்தினியை நல்லபடியாக கவனிச்சிக்கிறேன் தரிசனத்துக்கு தடை போடக்கூடாதுன்னு தேம்பினார் பெரியவாளுக்கு மனசு உருகிடுத்து உன் சம்சாரத்தை கோட்டக்கல் ஆயுர்வேத வைத்தியர்கிட்ட அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடு கிரானிக் ஹெடேக் ஏதாவது இருந்தால் ரெண்டு மூணு மாதம் வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கோம் க்ஷேமாயிரு குடும்பத்துக்காக மாடா உழைச்ச மனைவிக்கு உடம்புக்கு வந்து படுக்கிற நிலையில அவளுக்கு சுசூஷை பண்ண வேண்டியது ஒவ்வொரு கணவனோட கடமை அப்படி அநியோன்யமா இருக்கிற எல்லா குடும்பமும் க்ஷேமமாக சுபீட்சமாக இருக்கும் நார் மகாபெரிவா இப்படி எத்தனை குடும்பங்களை காப்பாத்திருக்கார் கணக்கே இல்லை அவரோட அருளுக்கு கணக்கே இல்லை ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் மகாபெரியவா அருள்வாக்கு மன அடக்கத்துடன் செயல்படுங்கள் பிறர் போற்றும் விதத்தில் எடுத்துக்காட்டாக வாழுங்கள் யாரையும் அலட்சியமாக எண்ணக்கூடாது கடவுளின் அருட்குணங்களை நினைத்து நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் தேவையை அதிகப்படுத்திக் கொண்டே போனால் பேராசைதான் மிஞ்சும் அப்போது மன நிம்மதி காணல் நீராகிவிடும் வாழ்க்கை லாப நஷ்ட கணக்கு பார்க்கும் வியாபாரம் அல்ல பிறர் கஷ்டத்தை நம்மால் போக்க முடிந்தால் அதுவே பிறவி பயன் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த பணியில் ஈடுபட்டாலும் மனம் கடவுளின் திருவடிகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கட்டும் மனதில் இருக்கும் அசுத்தத்தை அகற்றுங்கள் அது தானாகவே கடவுளின் பக்கம் திரும்பிவிடும் திருடுதல் வஞ்சித்தல் லஞ்சம் பெறுதல் உழைப்பை சுரண்டுதல் இவை ஏதுமில்லாமல் நேர்மையான வழியில் உழைத்து சம்பாதிப்பதே நிலைக்கும் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர